அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் போக்சோ சட்டம் சிறாருக்கு எதிரான பாலியல் புகார்கள் எப்படி விசாரிக்கப்படும், அந்த சிறார்களுக்கு என்ன உரிமை என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் விஜயலட்சுமி. வணக்கம். வணக்கம். இந்த போக்சோ சட்டத்தில் சிறாருக்கு எதிரான பாலியல் புகார்கள் எப்படி விசாரிக்கப்படும், அந்த சிறார்களுக்கு என்னென்ன உரிமை, இது குறித்து எடுத்து சொல்லுங்கள். இந்த போக்சோ சட்டம் அப்படின்னாவே பாலியல் ரீதியான பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை வந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் கொண்டு வர 2012 கொண்டு வரப்பட்ட பிறகும் பல்வேறு விதமான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிற காரணத்தினால 2019 சில சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்தின்படி ஏற்கனவே இருந்த தண்டனைகளை வந்து இன்னும் வலு சேர்க்கிற விதமாக அந்த தண்டனையெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. மரண தண்டனை வரைக்கும் கூட இந்த புதிய சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரியான குற்றத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து எப்படி தங்களை புகார் கொடுக்கறது, அவங்கள எந்த மாதிரியான விசாரிக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அதில் முக்கியமாக அடிப்படையாக இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் புகார் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகள் அப்படின்னா எந்த வயது வரை சொல்ல முடியும்? 18 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இருபாலருமே இந்த சட்டத்தின் கீழே வருவாங்க. சிறுவர் சிறுமி ரெண்டு பேருமே இந்த ஆண் பெண் 0 முதல் 18 வரை இருக்கிற கட்டாயம். ஏன்னா வந்து சமீப வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயது குழந்தையை வந்து ஒரு பாலியல் ரீதியான துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு வயோதிகர் மூலமாங்கிற செய்திகள்லாம் நம்ம அன்றாட செய்தியாக நம்ம பார்த்துக்கோம். அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வயது குழந்தைகள் அந்த 2 வயது குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது எது. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து என்னன்றது தெரியாது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்ல, குழந்தைகளுடைய அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட உடல்நிலை நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த குழந்தை வந்து சாதாரணமாக ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு நிச்சயம் தெரியும் அந்த குழந்தை. ஏன்னா அதிகமாக பக்கத்தில் இருக்கிறது அம்மா தான் இருப்பாங்க. குழந்தையோடைய பிறப்புறுப்புகள் வழியாக தான் அந்த வயோதிகர் வந்து பண்ணியிருக்காருங்கும்போது அந்த குழந்தைய தொடர்ச்சியாக அழுகுது. மருத்துவ பரிசோதனை செய்யும்போது அது கண்டுபிடிக்கப்படுறாங்க. இதன் மூலமாக தான் தகவல்கள் வெளியாகிறது. இதில் இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் இருக்கும். அந்த ஒரு குழந்தை வருது அப்படின்னா அந்த குழந்தையோட நார்மலாக அந்த குழந்தை இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறதும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி எழுது, அதாவது அவங்கள வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் பாலியல் வன்புணர்ச்சி பண்ணினா தானா, இல்லை அவங்கள்ட்ட பேசுனா இல்லை செய்யணும் நல்ல கேள்வி சார். அதாவது ஒரு குழந்தை வந்து தொடுதல் மூலம்தான் ஒரு வன்முறை நடக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த குழந்தை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மின்னஞ்சல் வழியாக ஒரு மெசேஜ் அனுப்புறதும் கூட ஒரு பாலியல் ரீதியானது. ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுறது இதுவும் வந்து பாலியல் ரீதியான ஒரு வன்முறைகள் தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் புகார் எப்படி விசாரிக்கப்படும்? பாலியல் ரீதியான புகார் சாதாரணமாக ஒரு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி, குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கிற மாதிரி இந்த வழக்கில் அந்த மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த மாதிரியான வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்களில் வந்து நம்ம நடத்துகிறோம். ஒரு குற்றம் வந்து ஒரு நடந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையை விசாரிக்கும்போது மற்ற சீருடை அணிந்திருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து விசாரிக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காவல்துறையினர் பெண் காவல்துறை அணிந்திருக்கக்கூடாது. ஒரு பெண் காவலராக இருக்கணும். அந்த குழந்தை வந்து காவல் நிலையத்தில் தான் அழைச்சிட்டு போய் விசாரிக்கணுங்கிறது இல்லை. அந்த பெண் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வந்து விசாரிக்கலாம். விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு நம்பகமான யாராவது ஒருத்தரை அருகில் வச்சு அம்மாவோ பேரண்ட்ஸ் இல்லாதவங்கள கார்டியனோ இல்லை அந்த பொண்ணுக்கு இவர் தனக்கு நம்பிக்கையானவர் அப்படிங்கிறதை தோணுதோ அவருக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணை விசாரிக்கலாம். விசாரணை வந்து மிரட்டி இல்லாமல் சாதாரணமாக அந்த சூழ்நிலை வந்து அந்த பொண்ணுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாத வகையில் இருக்கிற மாதிரியான விசாரணைகள் செய்யணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட சிறப்பு. விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க காவல்துறையினர்? அந்த விசாரித்து அந்த இமீடியட்டாக வந்து அந்த குற்றம் யார் செஞ்சாரோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு
இந்த சட்டம் வந்து வழிவகுக்குது. ரெண்டாவது வந்து அந்த குற்றம் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து இமீடியட்டாக வந்து அவங்கக்கிட்ட 164 ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுங்கிறத இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லை, சிறார்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது? இந்த பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு, சிறுவர் சிறுமிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது? அதான் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தங்க விசாரணிக்கும் போது ஸ்டேஷனுக்கு வரணும், அங்கே வந்து தான் நீ சொல்லணும் அப்படின்லாம் இது துன்புறுத்த முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு உரிமை. என்ன உரிமை அப்படின்னா, அவங்க வந்து 18 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இயல்பாக வந்து அவங்களுக்கு வந்து விசாரணை வந்து எளிய முறையில் இருக்கணுங்கிறது, அவங்க எங்கே வேணாலும் சொல்லலாங்கிறது அவங்களுக்கு கொடுத்த அது உரிமை தான். கட்டாயமாக இவங்க குழந்தைங்களோட ரகசியம் காப்பாற்றப்படும். ஏன்னா அந்த குழந்தையோட பெயரையோ அவங்களோட முகவரியோ எந்த பள்ளியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது, பத்திரிகையில் வாயிலாகவும் சொல்லக்கூடாது. முகத்தையோ அந்த பொண்ணோட பெயரையோ அவங்க ஈவன் அவங்க பேரண்ட்ஸோட பெயரை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த குழந்தைங்க எந்த பள்ளியில் படிக்கிறாங்கங்கிறது, அந்த பொண்ணு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய பற்றி எந்த அடையாளங்களும் வெளியே கொண்டு வரப்படக்கூடாதுங்கிறத வந்து உறுதியாகவே காப்பாற்றப்பட்டு வருகிறது. காவல் நிலையத்திலும் சரி, நீதிமன்றங்களிலும் சரி. ஒரு குழந்தை 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவனோ சிறுமியோ பாலியல் தொடர்பான பிரச்சனைக்கு ஆட்பட்டால், எதிர்கொண்டால், அதனால் உடல் ரீதியாகவோ உளர் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டாலோ இந்த போஸ்கோ சட்டம் வழியாக எவ்வாறு புகார் அளிப்பது, அதில் சிறார்களுக்கு உள்ள உரிமைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். போஸ்கோ சட்டம் புகார் அளிப்பது சிறார்களின் உரிமை குறித்து எடுத்துரைத்த வழக்கறிஞர் விஜயலட்சுமியுடன் விஜயகுமார்.